மதிப்புமிகு ஆக்டர் டெல்லிபாபு அவர்களுக்கு நமது தேடல் மற்றும் என்டிடிவி சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். சார், சினிமா துறையில் இன்று திரைத்துறையில் நுழைந்து பல வெற்றிகளை பெற்ற நிறைய நபர்கள் இருக்கும்போது உங்களை பற்றி கேள்விப்பட்டிருக்கோம். கிட்டத்தட்ட 20-25 வருடங்களுக்கு மேலே வந்து சினிமா துறையில் இருக்கீங்கன்ட்டு பன்முகம் கொண்டவர்னு கேள்விப்பட்டிருக்கோம். பட் ஆனால் இதுவரை நீங்கள் பெரிய அளவுக்கு வராமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம்? நமது தேடல் ரிப்போர்ட்டருக்கு டாக்டர் சுடர் முத்துக்குமார் அவர்களுக்கு மிக்க நன்றி என்னை பேட்டி எடுக்கிறதுக்கு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நமது தேடல் பேப்பர் வந்து வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். என்னுடைய பேர் வந்து ரியல் ஸ்டார் ஜெய்பாபு. 20-25 வருஷமாக சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கேன். சில சன் டிவி, ராஜ் டிவி, விஜய் டிவி இதுமாரிலாம் வந்துட்டு நிறைய சீரியல் பண்ணியிருக்கேன். ஓரளவுக்கு அறிமுகம் இருக்குது எனக்கு. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா, குறைஞ்சது இந்த கொரோனாவுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு 5 திரைப்படத்தில் ஹீரோவாகவும் வில்லனாகவும் கமிட் ஆகிருக்கேன். அதில் 2 திரைப்படம் வந்துட்டு நிறைவடைஞ்சிருச்சு. ஆத்மாடிவதில் என்ற ஒரு படமும், தாடகின்ற ஒரு படமும் வந்திருக்கு. மேக்ஸிமம் பார்க்க போனாக்கா, அதில் ஒரு சின்ன ஒரு டிஸ்ட்ரிபியூட் ப்ராப்ளம், அதனால கொஞ்சம் தடைப்பட்டு நின்றுட்டு இருக்கு. மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு கூடிய சீக்கிரத்தில் அதை ரிலீஸ் பண்ணுவோம், ஆத்மாடிவதில் என்ற படத்தை. நெக்ஸ்ட்டு பார்க்க போனீங்கன்னாக்கா, திரைத்துறையை பற்றி கேட்டிங்க. கண்டிப்பாக வளர்ச்சி அடைஞ்சு வந்துக்கிட்டு இருக்கேன், ரகுமான் சார் அம்மா எக்ஸ்பிரஸ் டிவி முதன்மை செயலாளர் தான், அவர் தான் வந்துட்டு புடிசரா இருக்காங்க. நெக்ஸ்ட் பார்க்க போனீங்கன்னாக்கா, 5 நடிங்கிடர் என்ற படத்தில் வந்து மாறன்றவர் தான் புடிசர் பிளஸ் ஹீரோ பண்ணுறது. அதில் வந்து நான் ஒரு மெயின் வில்லன் கேரக்டர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் பார்க்க போனீங்கன்னாக்கா, மெரிட்ன்ற படத்தில் டபுள் ஹீரோ கான்செப்ட், அதில் நான் செகண்ட் ஹீரோ பண்ணிகிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் இப்போ ஒரு 2 படம் கமிட் ஆகிருக்கு, அந்த பேர் சொல்கிறதுக்கு சஸ்பென்ஸாக வச்சுருக்காங்க. அந்த பேரை வந்துட்டு மேக்ஸிமம் இன்னொரு கூடிய விரைவில் நான் அந்த படத்துடைய பேரோடு நான் உங்களை சந்திப்பேன். நீங்கள் கடந்து வந்த பாதைன்னு பார்த்தா எப்படிப்பட்டது சார் அது? சினிமா பொறுத்தளவுக்கு ஈஸியாக நுழைஞ்சிட முடியாது, ஏன்னா எனக்கு எந்த ஒரு பேக்ரவுண்டும் கிடையாது சினிமாவில். அதாவது பேக்ரவுண்டுன்ற மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, சினிமா இண்டஸ்ட்ரியில இருந்து நான் வரல. இப்போ தான் நான் வீட்லேயே, எங்கள் வீட்லேயே நான் தான் முதலாளாக சினிமா இண்டஸ்ட்ரி உள்ள நான் நுழையிறேன். நுழைஞ்ச உடனே எனக்கு வந்து சீரியல் வாய்ப்பு, அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 37 ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்கேன், டைரக்டராக ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்கேன். பைக்கராஜ் சார், அப்புறம் தரணி சார், பாலா சார், இவங்களுக்குள்ள வந்துட்டு அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணியிருக்கேன். அது எனக்கு ரொம்ப பெருமை. அப்படி அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ண சொல்ல தான் எனக்கு வந்துட்டு ஷார்ட் ஃபிலிம் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ஏம், ஒரு 37 ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்கேன். அதில் முக்கியமாக சொல்ல போனால், மனசாட்சி, என்னங்க சார் உங்கள் சட்டம், இதுமாரிலாம் ஒரு சில நல்ல ஒரு கதையை நான் களமாக அமைச்சு கொடுத்துருக்கேன். இப்போ கூட பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக நம்ம டாக்டர் முத்துக்குமார் அவருடைய இதுவில் வந்துட்டு அனிதா என்னும் நான்ன்ற ஒரு 1/2 hour அவேர்னஸ் ஃபிலிம் மாரி ஒன்று பண்ணியிருக்கோம். கூடிய சீரில் அதுவும் நாங்கள் ரிலீஸ் பண்ண போகிறோம். நல்லபடியாக தான் போயிட்டுருக்கு. ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டுங்க, உண்மையான உழைப்பு இருந்தால் சினிமா இண்டஸ்ட்ரியில் கண்டிப்பாக முன்னுக்கு வரலான்றது என்னுடைய அனுபவத்தை வச்சு நான் சொல்கிறதுக்கு நான் கடன்பட்டுருக்கேன். ஏன் கேட்டிங்கனாக்கா, ஒருத்தன் வளர்ச்சியாக வளர்ந்து வரான்னாக்கா அவனுக்கு நிறைய எதிர்ப்பு இருக்குது. அதை நான் சினிமா இண்டஸ்ட்ரியில் இன்னும் நிறையவே இருக்குது. எதிர்ப்புன்னு பார்த்தோம்னாக்கா நிறைய இருக்குது. ஒருத்தன் வளர்ந்து வரானாக்கா அவனுக்கு நிறைய எதிர்ப்பு இருக்கும். அந்த எதிர்ப்பெல்லாம் மீறி தான் இன்னைக்கு நான் வந்துட்டு ஒரு ஹீரோவா, ஒரு வில்லனா, ஒரு நல்ல குணச்சித்திர நடிகனா உங்க முன்னாடி நான் இன்னைக்கு இருக்கேன். கண்டிப்பா வெற்றி பெறத்துக்கு எவ்வளவு முயற்சி பண்ண முடியுமோ அதை பண்ணுவேன். ஒரு சின்ன ஒரு ரிக்வெஸ்ட்டு, சினிமா இண்டஸ்ட்ரின்ல எந்த இண்டஸ்ட்ரியா இருந்தாலும் யாருடைய மனசும் புண்படுத்தாம, அவங்களுடைய உழைப்பை திருடாம, அவங்களுக்கு உயர்ந்து வரத்துக்கு உண்டான முயற்சியை மட்டும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணீங்கனாக்கா, இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில் எந்த இண்டஸ்ட்ரியாக இருந்தாலும் நம்ம நல்லபடியாக வரலான்றதுக்கு ஒரு முன்னுதாரணமாக நான் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். சரி, இந்த நேரத்தில் சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்க யாராவது ஒருத்தர் நீங்கள் நன்றி தெரிவிக்கணும்னா யாருக்காக அந்த நன்றி இருக்கும் சார்? கண்டிப்பாக முதல்ல என் ஃபேமிலி. ஏன்னு கேட்டிங்கனாக்கா, அம்மா, என்னுடைய மனைவி, என் கூட பிறந்தவங்க எல்லாரும், நீ இப்போ பேட்டி எடுத்துகிட்டு இருக்காரு அவரும் என்னுடைய கூட பிறந்த ஒரு சகோதரர், ஓகேங்களா? இவங்கெல்லாம் வந்துட்டு எனக்கு ரொம்ப பக்கபலமாக இருக்காங்க. ஏன்னா நான் சில நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் நிறைய விஷயத்தில் ஒதுங்கிறதுக்கு பார்த்தேன். இல்லை சார், உங்கள் கையில் அவ்வளோ திறமை இருக்குது, உங்களால் முன்னுக்கு வர முடியும் அப்படின்றத கான்ஃபிடென்ட்டாக எனக்கு சொல்லி
ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ கூட பார்த்தீங்கன்னாக்கா ஒரு புதிய ஒரு முயற்சியாக ஒரு படம் எடுக்கிறதுக்காக என்னை பேசியிருக்காரு நம்ம முத்துக்குமார் சார், ஒரு ப்ரொடியூசர். அவங்க டீம்லேருந்து நம்மளுக்கு ஒரு ப்ரொடியூசரும் கிடைக்க போகிறாங்க. கூடிய சேரத்தில் ஒரு நல்ல ஒரு கதைக்களத்தோட நம்ம டீமோட, நமது தேடல் டீமோட நாங்கள் மக்களை சந்திப்போம். அது கண்டிப்பாக வெற்றி அடையும். ரொம்ப நன்றி சார், உங்களுடைய பொன்னான நேரத்தை என்டிடிவிக்காக நீங்கள் ஒதுக்கி இந்த இன்டர்வியூ கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப